بسم الله الرحمن الرحيم. القارعة، ما القارعة؟ وما أدراك ما القارعة؟ يوم يكون الناس كالفراش المبثوث، وتكون الجبال كال... ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. إن نريد إلا الإصلاح ما استطعت، وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, வருங்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனித ஜும்ஆவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்ற நம்மின் மீதும், நம்மை சார்ந்தவர்களின் மீதும், நாம் நேசிக்கின்றவர்களின் மீதும், நம்மை நேசிக்கின்றவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாம் திணிக்கப்படுவதல்ல, அது சமூக மக்களால் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு மார்க்கம் என்பதை உலகளாவிய அளவில் நாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாய தருணத்தில் இருப்பதை கடந்த வாரம் கோடிட்டு காட்டினோம். தினத்தந்தியிலே வந்த ஒரு தலையங்கம் இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் புரட்டி போடுவதாக அமைந்தது. அதை தமிழகத்தினுடைய அனைத்து அமைப்புகளின் பிரதிநிதிகளும் தினத்தந்தையினுடைய அலுவலகத்திற்கு சென்று, நீங்கள் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் எழுதியதாக குறிப்பிட்ட இந்த செய்தி, அது எங்க மார்க்க உணர்வுகளை புண்படுத்துவதாக இருக்கிறது, இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவதாக இருக்கிறது, எனவே அதற்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், அல்லது யதார்த்த இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் அடுத்த தலையங்கத்திலே வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு, முஸ்லிம் சகோதரர்கள் நிறைய விளம்பரம் கொடுக்கக்கூடிய பத்திரிகை, நடுநிலையான ஒரு பத்திரிகை என்று நிறைய முஸ்லிம் சகோதரர்கள் தங்களுடைய வீடுகளிலே வாங்கி படிக்கக்கூடிய ஒரு செய்தி பத்திரிகை, என்ன சொன்னார்கள் தெரியுமா? இல்லை இல்லை, நாங்கள் யதார்த்தத்தை தான் எழுதினோம், எங்களுடைய அந்த மூத்த நிருபர் எழுதியதில் எந்த தவறும் கிடையாது, எனவே இதிலிருந்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. சரி, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வருத்தமாகவது நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் முடியாது என்று
மறுத்துவிட்ட ஒரு சூழ்நிலைக்கு பின்னால் சமீப காலமாக இந்த பத்திரிகையினுடைய செய்திகள் எல்லாம் குண்டு வெடிப்புகளை ஃபோக்கஸ் செய்யக்கூடிய செய்திகள் அல்லது இமாம் அலியினுடைய கூட்டாளிகள் இன்னும் பதுங்கி வெடிகுண்டுகளை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகளை அது மேலும் உயர்த்தி பிடித்து செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு சூழலில்தான் இன்றைய பத்திரிகை துறைகள் இருக்கிறது என்பதை கடந்த வாரம் நாம் சுட்டிக்காட்டினோம். ஆக முஸ்லிம்கள் விளம்பரம் கொடுத்து முஸ்லிம்கள் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு முஸ்லிம் சமூகம் ஒரு ஜனநாயக நாட்டில் இது எங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை சித்திரீகரிப்பதாக இல்லை, அது விமர்சிப்பதாக இருக்கிறது, எங்களுடைய உணர்வுகள் புண்படுகிறது என்று ஒரு ஜனநாயக நாட்டினுடைய ஆணிவேராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை துறையில் சென்று முறையிடுகின்ற பொழுது கூட தமிழக முஸ்லிம்களின் உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு நிலையில் கூட பத்திரிகை துறை இல்லை என்பதை முஸ்லிம் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம்களுடைய எல்லா அமைப்பின் பிரதிநிதிகளும் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு, சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை போன்ற 28 மேற்பட்ட அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் சென்று இது எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய விஷயம் என்று இதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்ற பொழுது 28 அமைப்புகளுடைய பிரதிநிதிகளுக்கும் தினத்தந்தியினுடைய ஆசிரியர் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை என்பதோடு மட்டுமல்ல, 28 அமைப்புகளை காத்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய உணர்வுகளுக்கும் இங்கே மரியாதை இல்லை அப்படிங்கிறத இந்த சமூகம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் இஸ்லாம் என்ன மதவாதத்தை தூண்டுகிறதா, இஸ்லாம் என்ன நிர்பந்தப்படுத்துகிறதா அப்படின்னு பார்த்தா வரலாற்றில் எங்கேயுமே இல்லை. நாம் சொன்னோம், மக்காவினுடைய வெற்றி ஏற்படுகிறது, ஃபத்ஹு மக்காவினுடைய அந்த வெற்றியினுடைய களிப்பில் கூட சஹாபிகளுடைய வாய்களிலிருந்து அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கங்கள் மட்டுமே வெளிப்பட்டது. இன்றைக்கு பார்க்கிறோம், இலங்கையிலே ஈழத்தமிழர்கள் சுய உரிமை கேட்டு போராடி அந்த போராட்டம் நசுக்கப்பட்ட சூழ்நிலையில் தமிழர்களுடைய சூழ்நிலை இலங்கையில் என்ன, லிபியாவிலே முஸ்லிம்களுடைய நிலை என்ன, ஈராக்கிலே முஸ்லிம்களின் நிலை என்ன, சத்தாம் ஹுசைன் என்ற தனிப்பட்ட மனிதர் உலக வல்லரசு அல்லது உலக ரவுடி அமெரிக்காவை எதிர்த்ததற்கு பின்னால் அந்த சதாம் வீழ்த்தப்பட்டதற்கு பின்னால் இன்றைக்கும் ஈராக்கிலுடைய மக்களின் அவல நிலை என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள், முஸ்லிம் சமூகமே நீங்கள் எப்பொழுது இஸ்லாத்தை விட்டும் தடம் புரண்டு நடக்கிறீர்களோ யுத்தம் முடிந்தாலும் யுத்தம் தொடரும். 1400 முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், யுத்தம் முடிந்தாலும் யுத்தம் தொடரும். ஈராக்கில் யுத்தம் முடிந்து விட்டது, சத்தாமிற்கு எதிரான யுத்தம் முடிந்து விட்டது, முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தம் தொடர்கிறது. ஆப்கானில் தாலிபான்களுக்கு எதிரான யுத்தம் முடிந்து விட்டது, முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தம் தொடர்கிறது. எங்கெல்லாம் முஸ்லிம் சமூகம் யுத்த களத்தில் இறங்கியதோ இஸ்லாத்தை விட்டும் தடம் புரண்டால் யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் எங்கெல்லாம் வல்லரசுகளை அல்லது ஒரு நாட்டை எதிர்க்கிறார்களோ அந்த எதிரிகள் வீழ்ந்ததற்கு பின்னால் அவர்களின் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட எதிர்த்தவர்கள் அந்த மண்ணிலிருந்து துடைத்தறியப்பட வேண்டும் என்பதுதான் நியதி. இன்று அமெரிக்காவின் நியதியும் அதுதான், ஐநா சபையின் நியதியும் அதுதான். இந்த நியதிக்கு கூட முரண்பட்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பாளரை அழைத்து சொன்னார்கள், ஓ அறிவிப்பாளரே, நீங்கள் அறிவியுங்கள், யாரெல்லாம் கஅபத்துல்லாவிற்கு உள்ளே சென்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, யாரெல்லாம் தங்களுடைய வீட்டில் இருந்து கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்து கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, யாரெல்லாம் ஹக்கீம் இப்னு ஹிசாமினுடைய வீட்டில் நுழைந்து கொண்டார் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. இஸ்லாம் ஒரு மண்ணை வெற்றி கொண்டதற்கு பின்னால் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, உன்னை கொன்னு போடுவேன், இவனை கொன்னு போடுவேன்ங்கறது இல்ல, யாரெல்லாம் காபாவுக்குள்ள போயிட்டீங்களோ உங்க கூட எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்ல, இல்ல காபாவுக்குள்ள போனா முஸ்லிமா தான் போகணும் அப்படிங்கற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குதா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லையா, உங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க, ஆயுதம் எடுத்துட்டு வெளியே வராதீங்க. உலக வரலாற்றில்
தன்னுடைய பிறந்த மண்ணை துரத்தி அடிக்கப்பட்ட மண்ணை வெற்றி கொண்டதற்கு பின்னால் ராஜபக்சேவினால் அறிவிக்க முடியுமா சகோதரர்களே? புஷினாலோ ஒபாமாவினாலோ டோனி பிளேயரானாலோ அல்லது விளாடிமிர் புடினாலோ அறிவிக்க முடியுமா சகோதரர்களே? சொந்த மண்ணிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் சொல்கிறார், உங்க கூட பிரச்சனை இல்லப்பா, எங்களுக்கு எங்களை எதிர்க்காதீங்க, நாங்க நீதியே நேர்மையை நிலைநிறுத்த வந்திருக்கிறோம், மக்களை அழிக்க வரல, பழி வாங்க வரல, எங்களை துரத்தினீங்களே உங்களை வெட்டி கூறு போடுறதுக்கு நாங்க வரல, நீங்க எங்களை எதிர்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் காபாவுக்குள்ள போயிருங்க, இல்ல உங்க வீட்டுக்குள்ள இருந்துக்கோங்க, அதுக்கும் பயமா? வீட்டுல தனியா இருக்கும் போது யாராவது முஸ்லிம்கள் வந்து வெட்டிடுவாங்கன்னு பயமா? உங்களின் தலைவரான அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு போயிருங்க, இல்லையா மற்றொரு தலைவரான ஹகீம் இப்னு ஹிசாம் அவர் வீட்டுக்கு போயிருங்க, உங்களுக்கு பாதுகாப்பு என்று அறிவித்த ஒரு மார்க்கமா சகோதரர்களே? 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் பாகிஸ்தான்ல இந்த மதத்தை நிர்பந்தமாக நுழைய செய்ய போகிறது, அதுவும் ஒரு முஸ்லிம் நாட்டில், அங்கு ஆட்சி அதிகாரமே தடம் புரண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் இழுக்கிறதுக்கா பாகிஸ்தானிகளுடைய வேலை? அங்கு இஸ்லாத்தையே இஸ்லாமிய நாடு இஸ்லாத்தையே சரியா நிலை நிறுவ முடியல, இவன் போய் இஸ்லாத்தை மற்றவர்களிடத்தில் நிர்பந்தப்படுத்த போகிறானா? ஆனா இப்படியான ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இந்த ஹகீம் இப்னு ஹிசாம் யாருன்னு சொன்னா வரலாற்றை நம்ம படிச்சிருக்கணும். சரி, இப்படி இஸ்லாத்துக்கு வந்தாரு, எப்படி வந்தார் இஸ்லாத்துக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹகீம் இப்னு ஹிசாம் இவர் வீட்டுக்குள்ள போனாலும் பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன உடனே, இவர் ஒரு குரைஷி தலைவர், குரைஷிகளின் மிகப்பெரிய ஒரு தலைவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியரான ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அண்ணன் மகன். இவர் குரைஷி குடும்பத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர். நமக்கு தெரியும் ஹதீஜா பின்த் குவைலித் இது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரியான பெண்மணி அப்படின்னு, அவ்வளவு செல்வாக்கு மிக்கவர். இவருக்கு பொறுப்பு என்ன தெரியுமா? இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே இவருக்கு என்ன பொறுப்புன்னா, மக்காவை நோக்கி ஹஜ் யாத்ரீகர்கள் வருவார்கள், ஹஜ் செய்யறதுக்கும் வருவாங்க, அல்லது அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை லாத்து உஸ்ஸா மனாத்து இது மாதிரியான சிலைகளை வணங்குவதற்கும் வெளியூர்ல இருந்து வருவாங்க. இது மாதிரி வரக்கூடிய யாத்ரீகர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த ஹகீம் இப்னு ஹிசாம். அவ்வளவு பெரிய பணக்காரர் இவர். இவர் தான் குரைஷிகளுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர். இவர் வீட்டுக்குள்ள போனாலும் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்ன உடனே அவருக்கு மனசு இலகி போச்சு. நாம இஸ்லாத்தை எதிர்க்கிற ஒரு ஆளு, எல்லா போர்க்களங்கள்லையும் முஸ்லிம்களுக்கு எதிராக விருப்பம் இல்லாமல் கூட முஸ்லிம்களுக்கு எதிராக கலந்து கொண்ட ஒரு ஆளு, நம்முடைய பொருளாதாரத்தினால தான் முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்களையும் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தாராளமாக வாரி வணங்கிய ஒரு ஆளு, ஏன் வீட்டுக்குள்ள வந்தாலும் பாதுகாப்புன்னு சொல்லி இந்த முஸ்லிம்கள் சொல்லிட்டாங்களே, இப்படித்தான் இஸ்லாம் நுழைந்தது சகோதரர்களே. இந்த ஹகீம் இப்னு ஹிசாமுக்கு காபிராக குரேஷியாக இருந்தாலும் கூட மனசுல ஒரு எண்ணம், சொந்தக்காரர்கள் பந்தக்காரர்கள் அவங்க கூட சண்டை போடுறது அவருக்கு விருப்பம் இல்லை. இப்போ பத்ரு அப்படிங்கிற ஒரு போர்க்களம் நடந்தே ஆக வேண்டிய ஒரு சூழலுக்கு முஸ்லிம்கள் தள்ளப்படுகிறார். பத்ரு எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு பத்ரில் முஸ்லிம்கள் என்ன செய்ய நினைத்தார்களோ அது இன்றைக்கு உலக அளவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பத்ரில் என்ன நினைச்சாங்க தெரியுமா? மக்காவில் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, மக்காவில் நம்முடைய உறவுக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் இந்த குறைஷிகள் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன? பொருளாதாரத்தில் இவன் தன்னிறைவு பெற்றிருக்கிறான், அவனுக்கு சம்பாதிக்க வேண்டிய வேலைக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் இல்லை, பொருளாதாரம் தாராளமாக இருக்குது, நிறைய பணம் இருக்குது, அதனால அதையும் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவனுக்கு டைம் பாஸ் என்னன்னு சொன்னால் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்துறது. இந்த சரித்திரம்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குறைஷிகளுடைய பொருளாதார பலத்தை நாம குறைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வகுத்து தான் வியாபார ரீதியாக சிரியாவிற்கு சென்று வந்த ஒரு கூட்டத்தை தடுக்க வேண்டும் என்று எத்தனித்தார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக உலக அளவில் யூத சக்திகளும் இந்திய அளவிலே பாசிச சக்திகளும் செய்து கொண்டிருப்பது
முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பது. இவன் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றுட்டான் வச்சுக்கோங்க, அடுத்து இவன் மார்க்கத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவான், மார்க்கத்தை வளர்க்கிறத பத்தி சமூகத்தை வளர்க்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால இவனை யோசிக்கவே விடக்கூடாதுங்கிறதுனால பொருளாதாரத்தை சீர்குலைப்பதை பாசிச சக்திகள் நமக்கு எதிராக இன்றைக்கு ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாம் எடுத்துக்கொண்ட ஆயுதம் இஸ்லாத்திற்கு எதிராக திருப்பப்படுகிறது அப்படிங்கிறதையும் நாம மனசுல கொஞ்சம் பதிய வச்சுக்கிடணும். இந்த கட்டத்தில் ஒரு போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், இஸ்லாம் போரை ஆதரிக்கிறது என்று சொன்னால், நிர்பந்தமாக தன்னுடைய மதத்தை நிறுவ வேண்டும் என்று எத்தனிக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ரினுடைய களத்திலே நின்று கொண்டு சஹாபிகளிடத்திலே சொல்கிறார்கள், தோழர்களே, இதோ எதிரிலே நிற்பவர்கள் நம்முடைய உறவுக்காரர்கள், நம்முடைய அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள், மாமன் மச்சான்கள் இருக்கிறார்கள், சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், நாம் அவர்களோடு சண்டையிடுவது என்பதல்ல நம்முடைய விருப்பம், ஆனால் சில கட்டங்களில் நாம் நிர்பந்திக்கப்படுகிறோம், எனவே எவ்வளவு நம்மால் முடியுமோ அந்த அளவிற்கு இந்த போரை தடுக்க வேண்டும். நாம இன்னைக்கு சொல்லுவோம், பத்ருங்கிறது மிகப்பெரிய வெற்றி, இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் அதுதான், 313 சஹாபிகள் என்று ஆயிரக்கணக்கானவர்களை எதிர்த்து ஜெயித்த மிகப்பெரிய வீர சரித்திரம் அது. ஆனா அதுக்கு முன்னாலே அந்த போரை தவிர்ப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கறத நாமளும் மறந்துட்டோம், யாரும் சொல்றதும் இல்லை. இஸ்லாம் என்பது பத்ரு, அது வெற்றி, அது வீரம், அது ஆவேசம், அது ஈமானுடைய உணர்வு அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இஸ்லாம் போற ஒரு கட்டத்திலையும் நிர்பந்தமாக கொண்டு போய் திணிக்கிறதே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாபை அழைத்து, அவர் தான் எதிரிகள்கிட்ட தனியாக போய் பேசுறதுக்கு தைரியமானவர் அப்படிங்கிறதுனால கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, நம்ம சொந்தக்காரன், நம்ம அண்ணன் தம்பி, நம்முடைய குடும்பம், மக்காவில் எல்லாருமே சொந்தக்காரங்க தானே, நம்முடைய குலம், அவங்க கூட சண்டை போடுறதா, நம்ம அவங்கள வெட்டுறதா, அவங்க மேல அம்பு எறிகிறதா, அவங்களை ஈட்டியை பாய்ச்சி கொள்றதா, அதனால போய் பேசுங்க, போய் பேசி சண்டை இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்லி உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். உமர் அங்கே போய் பேசுகிறாரு, அங்கே ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர் இருக்கிறாரு, அவர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார், நம்மக்குள்ளே எதுக்கு சண்டை, ஏதோ நடந்தது நடந்து போச்சு போயிடுவோம். அப்போ அவர் போய் உத்துவா, அவர் ஒரு மிகப்பெரிய பிரசங்கி பேசக்கூடியவர், அவர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் சண்டை வேண்டாம், சண்டை போடுறதில்ல நம்ம நோக்கம், எதுக்கு அண்ணன் தம்பியை விட்டுக்கிட்டு இருக்க போகிறோம், விட்டுருவோம், நம்ம வந்த வழியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்போ அவரும் மக்களை எல்லாம் கூட்டி அவர் உபதேசம் பண்ணுறாரு, இந்த உபதேசத்தை பெருவாரியான குறைசிகள் ஏற்றுக்கொள்கிறாங்க, அபூஜகள் வந்து அங்கிருந்து, என்னடா பொட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம ஊர்லேருந்து ஓடி போனவன் நம்மளை எதிர்க்கிறதுக்கு வந்திருக்கிறான், சண்டை போடாமல் போகிறதா அப்படின்னு சொல்லி மக்களை ஆவேசப்படுத்தி அபூஜகல் தான் அந்த யுத்தத்திற்கு விதையிடுகிறான், அபூஜகல் அந்த யுத்தத்தில் கொல்லப்படுகிறான் அப்படிங்கிற சரித்திரத்தையும் பார்க்குறோம். இந்த கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதிலே இந்த போரை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இருந்ததோ அதே எண்ணம் ஹக்கீம் இப்னு ஹிசாமினுடைய உள்ளத்திலேயும் இருந்தது, நாம் இந்த சண்டையை தவிர்க்கணும். இப்படியெல்லாம் சண்டையை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஹக்கீம் இப்னு ஹிசாமிடத்தில் இருந்தாலும் கூட குறைசிகள் நிர்பந்தப்படுத்தி நீங்கள் ஒரு குலத்தினுடைய தலைவர் என்ற காரணத்தினால் கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தி தான் அவரை போர்க்களங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். பல்வேறு போர்க்களங்களிலே கலந்திருக்கிறார். இவர் நினைக்கிறாரு, என்ன நம்ம வீட்டுக்கு நுழைஞ்சா பாதுகாப்பா, நாம எதிரி, நாம குறைசி குலத்தினுடைய தலைவர், இணை வைக்கிறத ஆதரிக்கிறோம், அதுக்காக வேண்டி பொருளை நிறைய செலவு பண்றோம், நம்ம வீட்டுக்குள்ள புகுந்தாலும் பாதுகாப்புன்னு சொல்லி முகம்மது சொல்லிட்டார அப்படிங்கிறதுனால அதை யோசிச்சு என்ன பண்ணிடுறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி தாங்க இஸ்லாம் போச்சு. அபு சுஃபியானும் அதுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ மக்கா வெற்றிக்கு பின்னால் கூட, ஆட்சி அதிகாரம் கிடைக்க பெற்றதற்கு பின்னாலும் கூட, யாரையும் வாளை காட்டி நீங்கள் கண்டிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் நிர்பந்தப்படுத்தியதாக வரலாற்று சரித்திரத்தில் கிடையாது. அது ஜெய்ஷி முகமது ஆகட்டும், லஷ்கர் இ தொய்பாவாகட்டும், அல் காய்தாவாகட்டும், குரான் சுன்னாவிற்கு முரண்பட்டு இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்ற சித்தாந்தத்தை யார் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? அப்படி அவர்கள் குரான் சுன்னாவிற்கு முரண்பட்டு செயல்பட்டால் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுகிறார்கள். இப்போ இஸ்லாத்தின் மீது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே இது மாதிரியான செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, ஒருவேளை அப்படி நிர்பந்தப்படுத்தி தான் இவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது?
ஹகீம் இப்னு ஹிசாமோ அல்லது அபூ சுஃபியானோ இந்த மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஏதோ முஸ்லிம்களுடைய ஆட்சி வந்துருச்சு அதனால நாம இஸ்லாத்துக்கு போயிரணும் அப்படிங்கிறதுனால வந்தவங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் வரலாற்றில் நாம பார்க்கிறோம் ஹுனைன் யுத்தக்களம் நடக்கிறது இந்த யுத்தக்களத்திலே முஸ்லிம்கள் 12,000 பேர் இருக்கிறார்கள் இதுவரைக்கும் நடந்த யுத்த களங்களில் எல்லாம் முஸ்லிம்கள் மிக குறைவு எதிரிகள் அதிகம் ஆனால் ஹுனைன் யுத்த களத்தில் முஸ்லிம்கள் அதிகம் எதிரிகள் 4,000 பேர் ஹுனைன் அப்படிங்கிற பகுதியில் இந்த யுத்தம் நடக்குது இந்த நேரத்தில் சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு எண்ணம் 313 பேர் இருந்தோம் 1,000 பேரை ஜெயித்தோம் 1,000 பேர் இருந்தோம் 4,000 பேரை ஜெயித்தோம் 3,000 பேர் இருந்தோம் 100,000 பேரை ஜெயித்தோம் இப்படி எத்தனையோ போர்க்களங்களில் மிக குறைவாக இருந்த நாம் எதிரிகளை சின்ன பின்னப்படுத்தி ஓட வச்சிருக்கிறோம் இப்போ நாம் எவ்வளோ இருக்கிறோம் 12,000 பேர் எதிரிகள் எவ்வளவு 4,000 பேர் முஸ்லிம்கள் போய் ஹுனைன் போர்க்களத்தில் யுத்த களத்தில் அணிவகுத்து நிற்கிறாங்க எதிரிகள் மிக சொற்பமானவர்களாகவே தெரிகிறார்கள் இப்போ முஸ்லிம்கள் பேசிக்கிட்டாங்க குர்ஆன் சொல்கிறது வலக்கது நசரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின் வயௌம ஹுனைனின் إذا أعجبتكم كثرتكم فلم تغن عنكم شيئا ولاقت عليكم الأرض بما رحبت ثم وليتم مدبرين முஸ்லிம்கள் இங்க ரொம்ப சிந்திக்கணும் நாம சொல்றோம் மைனாரிட்டியா இருக்கிறதுனால நாம கொஞ்சம் அடங்கி தான் போனோம் அப்ப மெஜாரிட்டியா இருந்தா என்ன செய்யலாம் அதிகாரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு தானே அர்த்தம் நாம இப்ப என்ன சொல்றது நாம இங்க மைனாரிட்டிப்பா நாம சிறுபான்மையினர் சமூகம் அதனால கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு சொல்றோம் இப்படி சொல்லக்கூடிய இதே நாவுகள் மெஜாரிட்டியா இருந்தா என்ன சொல்லணும் நாம மெஜாரிட்டியா இருக்கிறோம் நாம வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு நாம சொல்லுவோம் இஸ்லாம்ங்கிறது மைனாரிட்டி மெஜாரிட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாது முஸ்லிம் அது ஒரு ஊர்ல ஒரு முஸ்லிம் வாழ்ந்தாலும் முஸ்லிமாகத்தான் வாழ வேண்டும் அவன் ஒரு ஊரில் 1,000 முஸ்லிம்கள் இருந்தாலும் முஸ்லிமாகத்தான் வாழ வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லுது இந்த சிந்தனையிலிருந்து யார் மாறுபடுகிறார்களோ அவர்களுக்கு அழிவுதான் நாம் ரொம்ப சிறுபான்மை சமூகம் அதனால இஸ்லாமிய அடையாளங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கும் அழிவு தான் நாம் பெரிய ஊர் நம்ம ஊரில் ஃபுல்லாக முஸ்லீம்ஸு அதனால் நாம் வைக்கிறதான் சட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அவனுக்கும் அழிவு தான் அல்லாஹ் சொல்கிறான் ஹுனைனுடைய யுத்தக்களத்தில் உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கே ஆச்சரியப்படுத்தியது சே இவ்வளவு பேர் இருக்கிறமே இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறமே நாம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தது அதனால வலாக்கத்த அலைக்கும் அருள் அல்லாஹ் உங்களுக்கு பூமியை நெருக்கடியாக்கிட்டான் 12,000 பேர் இருந்து இந்த 4,000 பேரை ஓட ஓட ஒரு சில மணி நேரங்களில் விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணிக்கையின் மீது ஈமான் கொண்டு கூட்டத்தின் மீது ஈமான் கொண்டு அதிக நபர்களின் மீது ஈமான் கொண்டு அவர்களை சிதறடித்து விடலாம் அப்படிங்கிற உங்களுடைய பேச்சு அது அல்லாஹ் உங்களுக்கு இந்த பூமியை நெருக்கடியாக்கி விட்டான் சகோதரர்களே மைனாரிட்டி என்ற காரணத்தினால் அடங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது ஈமான் இருந்தால் போதும் மெஜாரிட்டி என்ற காரணத்தினால் ஆணவப்பட வேண்டியது கிடையாது அங்கேயும் ஈமானோடு பணிவு வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது இந்த ஹுனைன் போர்க்களத்திலே 12,000 பேர் 4,000 பேரோடு மோதுகிறார்கள் போர் ஆரம்பிக்கிறது உக்கிரமாக போர் செய்கிறார்கள் ஒரு சில மணித்துளிகளில் முஸ்லிம்கள் புறம் முதுகுமிட்டு ஓடுகிறார்கள் இது பெரும்பாவம் எப்படி விபச்சாரம் பெரும்பாவமோ எப்படி கொலை செய்யறது பெரும்பாவமோ வட்டி வாங்கிறது பெரும்பாவமோ அது மாதிரி போரில் புறம் முதுகு காட்டிட்டு ஓடுறதும் பெரும்பாவம் இது ரெண்டு கட்டத்தில் நடந்தது இஸ்லாமிய வரலாற்றில் ரெண்டு கட்டத்தில் நடந்தது ஒன்று உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை மீறிய காரணத்தினால் மற்றொன்று ஹுனைன் யுத்த களத்தில் நடந்தது இங்கேயும் முஸ்லிம்களுக்கு ஒரு சின்ன மனசளவில் ஒரு தைரியம் ஒரு ஆணவம் நாம் நிறைய பேர் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் வந்ததுனால அல்லாஹ் சொல்கிறான் நாம் இந்த பூமி அவங்களுக்கு நெருக்கடியாக்கிட்டோம் முஸ்லிம்கள் ஓட ஆரம்பித்தாங்க யாரை விட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு ஓடுகிறார்கள் முஸ்லிம்கள் வேகமாக ஓடுகிறார்கள் கடைசியில் வெறுமனே 150 சஹாபிகள் மட்டுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி எத்தனை பேரில் 12,000 பேரில்
பதினொன்னாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பேர் ஓடிட்டாங்க, 150 சஹாபிகள் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பெரிய பெரிய சஹாபிகள்லாம் ஓடிட்டாங்க. அல்லாஹ் ஓட வச்சான் சகோதரர்களே. இப்போ இந்த 150 பேர் நின்று 4000 பேரை ஜெயிக்கிறான். இதுதான் ஈமான். 12000 பேர் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நடந்துட்டு இருந்த அந்த சண்டை 11850 பேரை ஓட வச்சுது. ஆனால் 4000 பேரை வெறுமனை 150 பேர்கள் நின்று ஜெயித்தார்கள். இந்த போர்க்களத்தில் நிறைய பொருளாதாரங்கள், நிறைய செல்வங்கள் முஸ்லீம்களுக்கு கிடைக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க. பங்கிட்டு கொடுக்கும்போது புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க இல்லையா, இவங்களையும் நாம் ஆதரவு கொடுத்து அரவணைச்சு கொண்டு போகணும். நாம் கடிமா சொல்லி கொடுக்குறதோடு சரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது அதை பெருமையாக சொல்லிடுவோம். இவர் இன்றிலிருந்து நம்முடைய சகோதரர், ஏற்கனவே இருக்கிற சகோதரனே யாசகம் எடுத்துக்கிட்டு இருக்கான் கல்யாணத்துக்கு, குமரகாரியத்துக்கு, படிக்கிறதுக்குன்னு. நாம பெருசா சொல்லிடுவோம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை சொல்லிட்டா இன்றிலிருந்து நம்முடைய சகோதரர். நாம நினைச்சுக்கணும், சொந்த அண்ணன் தம்பிக்கே சொத்தை விட்டு கொடுக்கறது இல்லை, இதுல புதுசா எங்கிருந்தோ வந்த ஒரு ஆளுக்கா விட்டு கொடுக்க போறோம், அவரு கூடயா பகிர்ந்துக்க போறோம். அப்ப சகோதரர்களே, இஸ்லாத்தை புதுசா ஏத்துக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், ஜகாத்துல ஒரு பங்கு இருக்குது, அல்லாஹ் ஜகாத்தை பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு என்ன செய்யணும், அவர்களுடைய உள்ளங்களை ஈர்ப்பதற்காக வேண்டி கொடுக்கணுங்கிறான். அப்ப அப்படி ஒரு திட்டத்தின் அடிப்படையில் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவினுடைய குறைஷிகள் அவங்களுக்கு நிறைய செல்வம் இருந்ததுனால நிறையவே கொடுத்தாங்க. இப்ப இந்த ஹகீம் இப்னு ஹிசாம் அவர் ஏற்கனவே பெரிய பணக்காரர் இருந்தாலும் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால கொடுக்கறாங்க. எவ்வளவு கொடுக்கறாங்க தெரியுமா, 100 ஒட்டகத்தை கொடுக்கறாங்க. 100 ஒட்டகம்னா 100 காரு, 100 காரு அவருக்கு, அவருக்கு மட்டும் அவருடைய பங்கு போகுது. ஏன்னா இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிற மகிழ்ச்சியில. இதெல்லாம் கிடைச்சதுக்கு பின்னால் அவர் போனார் யார்கிட்ட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இன்னைக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், பொருளாதாரத்திற்காக வேண்டி என்ன வேணாலும் நாம் செய்கிறோம். இது வந்து காஃபிர்களுடைய பழக்கம். இது பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறது, பணம் காசின் மீது நம்பிக்கை வைக்கிறது. இப்போ இவர் வந்து இஸ்லாத்துக்கு இப்போ தான் வந்திருந்தார் அப்படிங்கிற காரணத்தினால நிறைய செல்வங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரியுது. கொடுக்கப்பட்ட செல்வம் அவருக்கு போதுமானதாக இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ், நபியே எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன். இவர் பெரிய பணக்காரர், இந்த நிறைய செல்வங்கள் பெருக பெருக இந்த மாதிரி எண்ணங்கள் பெருகிடும். பணமே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பணங்கள் பெருக பெருக இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற மோகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு ஏற்கனவே செல்வம் தரவர், கொடுத்ததும் அதிகமாகவே கொடுத்துருக்கிறாங்க, மறுபடியும் வந்து கேட்குறாரு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பணக்காரனாச்சும் நீ ஏன்பா மறுபடியும் வந்து கேட்குற அப்படின்னு கூட சொல்லலை. 100 ஒட்டகத்தை கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹக்கீமே ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க, இது ஹக்கீமுக்கு மட்டும் சொல்வதல்ல சகோதரர்களே, நமக்கும் சேர்த்து சொல்லப்படுகின்ற விஷயம். அல்லாஹ் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறான்னு சொன்னால் அதை நீங்கள் உகப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அதில் அபிவிருத்தி இருக்குது. ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம், அதிலிருந்து அல்லாஹ் கொஞ்சம் கொடுக்குறான்னு சொன்னால் என்ன செய்யணுமா, அதை உகப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் அதில் அபிவிருத்தி செய்கிறான். இதனால தான் நாம் அடிக்கடி சொல்றது, அடிக்கடி ஓதக்கூடிய வசனம், வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வதஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரது கைரு லக மினல் உலா வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. இந்த சமூகம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிந்தித்தபொழுது, இவர் என்ன அல்லாஹ்வுடைய உதவி இவருக்கெல்லாம் கிடைக்காது, இவர் சூனியக்காரர் அப்படின்னு எல்லாம் சொன்னபொழுது அல்லாஹு சொன்னான், வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா, நபியே அல்லாஹு இந்த உலகத்தில் எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு வழங்குவான் நபியே, அதை நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும் நபியே, ஃபதர்லா உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் கொடுக்கறத நிறையவோ குறைவோ அதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஹக்கீம்கிட்ட சொல்கிறாங்க, ஹக்கீமே கிடைப்பது இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைப்பது, அது அதிகமோ குறைவோ அதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் அல்லாஹினுடைய பரக்கத்து இருக்கிறது. அதை விட்டுட்டு பேராசையோட நிறைய எதிர்பார்த்தீங்கன்னா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டும் திருப்தி இல்லாதவன் மாதிரி ஆயிடுவீங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. மேலும் மேலும் அதிகம் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் வயிறு நிறைய ஒருத்தன் சாப்பிட்ருப்பான்,
ஆனால் திருப்தி இருக்காது. இன்னும் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டா அடுத்த ஸ்டெப்லேயும் அடுத்த ஸ்டெப்லேயும் போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இல்லை அடுத்த கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டாலும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது மாதிரி இந்த சாப்பாட்டு ராமன்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி இருக்காது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துவிடும், பரக்கத்து இல்லாமல் போயிடும். இப்படின்ன உடனே இவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் தான், மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால் வந்தவர் தான், அன்னைக்கு ஒரு சத்தியம் செய்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. நபியே, எந்த அல்லாஹ் உங்களை சத்தியத்தை கொண்டு எங்களிடத்திலே அனுப்பினானோ உங்களின் மீது அந்த அல்லாஹுவின் சத்தியமாக நான் ஒன்று சொல்கிறேன் நபியே, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எத்துணை தேவைகள் ஏற்பட்டாலும் நபியே, என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் நபியே, என்னென்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நபியே, இனிமேல் இந்த முஹம்மதை தவிர வேறு யாரிடத்திலும் எந்த உதவியும் கேட்க மாட்டேன் நபியே, யார் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் நபியே, யார் எனக்கு எதை வாரி கொடுத்தாலும் அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன் இவர் இஸ்லாத்துக்கு வந்து சில நாள்லயே எவ்வளவு பெரிய பேராசை பிடிச்சவர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ் கொடுக்கறத உகப்பாக ஏற்றுக்கோங்க, நிறைய வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா பரக்கத் இல்லாம போயிரும் அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துல எவ்வளவு புரட்டி போட்டிருக்குது தெரியுமா? வீட்டில் வந்து உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தார், கண்ணீர் சாரை சாரையாக கண்ணீர் போய்கிட்டே இருக்குது. அப்போ மகன் கேட்டாரு, ஏமாப்பா அழுறீங்க தந்தையே, உங்களுடைய அழுகையின் காரணம் என்ன? இப்போ அவர் சொல்கிறாரு, நான் யோசிக்கிறேன்ப்பா, பத்ரு போர்க்களத்தில் கலந்துக்கிட்டேன் ஆனால் நான் தப்பிச்சிட்டேன், உஹதில் கலந்துக்கிட்டேன் நான் தப்பிச்சிட்டேன், அப்போ நான் சத்தியம் செஞ்சேன், இனிமேல் முஹம்மதுக்கு எதிராக எந்த சண்டையிலையும் நாம் போகக்கூடாது அப்படின்னு சத்தியம் செய்தேன். ஆனால் பல நேரங்களில் நிர்பந்தமாக அழைத்து செல்லப்பட்டேன், ஒருவேளை உஹதில் நான் கொல்லப்பட்டிருந்தால் நான் ஒரு காஃபிராக மரிச்சிருப்பேன், பத்ரில் நான் கொல்லப்பட்டிருந்தால் அபூ ஜஹல் கொல்லப்பட்டான், உகபா கொல்லப்பட்டான், எத்தனையோ பேர்கள் கொல்லப்பட்டார்கள், ஒருவேளை இந்த ஹகீமும் கொல்லப்பட்டிருந்தால் முஷ்ரிக்காக மரணித்திருப்பான். ஆனால் அல்லாஹ் எனக்கு சான்ஸ் கொடுத்தான், அப்பவும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடலை, நான் இவ்வளவு தாமதமாக என்னுடைய எல்லா உறவுக்காரர்களும் சொந்தக்காரர்களும் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் நான் இப்போ முஸ்லீமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறேன், எவ்வளவு பின்தங்கி இருக்கிறேன். எனக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய நன்மைகளை சேகரித்து கொண்டிருக்கின்ற பொழுது இனிமேல் நான் அவங்க கூட போட்டி போட்டு நானும் நிறைய நன்மைகளை சேகரிக்கணும்னு சொன்னால் எவ்வளவு நாளாகும், அது வரைக்கும் உயிர் இருக்குமா எனக்கு, நான் அவங்க கூட போட்டி போட முடியுமா, அதனால் என் வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கிறேன். நான் இந்த பூமி அளவு தங்கங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டு அதை எல்லாவற்றையும் சதக்கா செய்தாலும் கூட என்னால் மற்றுள்ள சகோதரர்களோடு இணையாக சுவர்க்கத்தில் இருக்க முடியாதே என்ற ஆதங்கம் மகனே, அதனால் அழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நிறுத்தல, மக்காவில தாருன் நத்வா அப்படிங்கிற ஒரு இடம், இது வந்து ஐநா சபையினுடைய ஆபீஸ் மாதிரி, அது இங்க இருந்துதான் எல்லா திட்டங்களுமே குறைசிகளால் நிறைவேற்றப்படும். இந்த சொத்து இவர்கிட்ட தான் இருக்குது. யாருட? இந்த ஹகீம் இப்னு ஹிசாம் போனார், போய் அதை விலை பேசினார். விலை பேசினா 1400 வருஷத்துக்கு முன்னால் அதனுடைய விலை 100,000 திர்ஹம். அவ்வளவு மிகப்பெரிய விலை மதிப்புள்ள பொருள் அது. அதை வித்துட்டார். வித்த உடனே இப்போ 100,000 திர்ஹம் இல்லை, இப்போ உள்ள 100,000 திர்ஹம் இல்லை, 1400 வருஷத்துக்கு முன்னால் 100,000 திர்ஹம். அப்படின்னா கணக்கு பார்த்துக்கோங்க எத்தனை கோடி வரும். இதை விற்ற உடனே குறைசிகள்லாம் வந்தாங்க, என்ன ஹக்கீம் என்ன வேலை பார்க்குறீங்க, இது நம்ம மான பிரச்சனை, இது இது நம்முடைய அலுவலகம், இது உலக அளவிலேயே நமக்குன்னு சொந்தமான ஒரு இடம், இதை விற்றுட்டீங்களே அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு இப்போ அந்த இருமாப்பெல்லாம் இல்லைப்பா, நான் பெரிய ஆள், நான் பெரிய வசதியானவன், நான் பெரிய குடும்பத்துக்காரன் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ நான் நிறைய நன்மை செய்யணும், நிறைய சதக்கா செய்யணும், எனக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட என்னுடைய சகோதரர்களோடு போட்டி போட வேண்டும், அதற்குரிய வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100,000 திர்ஹத்தையும் தான தர்மம் செய்தார் அப்படிங்கிறத வரலாற்றில் பார்க்கணும். இவர் நிர்பந்தப்படுத்தப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இது மாதிரி செய்வாரா?
எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோரீதியாக அவர்களை வென்றெடுத்தார்கள். என்ன சொன்னா அவன் இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவானோ அதை சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தாராளமாக தான தர்மம் செய்தார்கள். அப்ப சகோதரர்களே, ஹக்கீம் இப்னு ஹிசாமினுடைய எண்ணம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு உபதேசத்தால் மாறி இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் தெரியுமா? மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மானம் விற்று காசுண்டாக்குகா, பின்ன காசு மானம் காக்கும். மானத்தை விற்றாவது பைசா உண்டாக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும், என்ன செய்தாவது சம்பாதிச்சிடணும். அது கேவலப்படுறமே, பேரு கெட்டு போகுது, குடும்ப பேரு போகுது, அதையெல்லாம் யோசிக்க கூடாது. பைசா வந்ததுக்கப்புறம் மானம் தன்னால் வந்துடும். இன்னைக்கு உலகத்தில் அதுதான் நடக்குது, எப்படியாவது பைசா உண்டாக்கணும். அது ஹலாலா, அது ஹராமா, இது நியாயமா, அப்படியெல்லாம் கிடையாது. அவன் வீடு கட்டி இருக்கிறான், நாமளும் அது மாதிரி வீடு கட்டணும். அவர் காரு வச்சிருக்கிறாரு, நாமளும் அது மாதிரி காரு வாங்கணும். அவர் ஒரு கிலோ கோல்டு கொடுத்து பிள்ளையை கட்டி கொடுத்தாரு, நாம ஒரு கிலோவும் எக்ஸ்ட்ரா ஒரு கிராமும் போட்டாவது நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்கணும். இப்படி நமக்கு மத்தியிலே பொருளாதார ரீதியான போட்டி ஏற்படுகிறது சகோதரர்களே. இந்த போட்டி ஹலால் ஹராமை பேணுவதிலிருந்து, நியாயத்தை பேணுவதிலிருந்து, இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதிலிருந்து இந்த சமூகத்தை திசை திருப்பிக் கொண்டு, இதோ பார்க்கிறோம் பொருளாதாரத்திற்கு பின்னால், பணத்திற்கு பின்னால், ரியல் எஸ்டேட்டுகளுக்கு பின்னால், வீடுகளை கட்டுவதற்கு பின்னால், இப்படி முஸ்லிம் சமூகம் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது, பொருளாதாரத்தை நோக்கி போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது, பொருளாதார ரீதியாக மற்றவர்களோடு மல்சரிக்கின்ற பொழுது, பொருளாதாரத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய நாம், பொருளாதாரத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கின்ற நாம், இன்றைக்கு சகோதரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜும்மா முடிந்தவுடன் யாருக்காவது சந்தேகம் இருந்தால், நான் சொல்வதில் சந்தேகம் இருந்தால், ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு, மெடிக்கல் காலேஜுக்கு செல்லுங்கள். அங்கே இருக்கக்கூடிய அன்னோன் பேஷண்ட், பராமரிக்கவே வசதி இல்லாதவர்கள், யாராலும் பராமரிக்கப்படாதவர்கள், பார்ப்பதற்கு அண்ணன் தம்பிகள் இல்லாத, வாப்பா உம்மா இல்லாத, பெற்ற மக்களோ மருமகளோ இல்லாத, நூற்றுக்கணக்கான, எனக்கு தெரிந்து 15-க்கும் மேற்பட்ட பேஷண்டுகள் அங்கே உண்டு. ஒரு காலத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியானவர்கள், மிகப்பெரிய மாட மாளிகைக்கு சொந்தக்காரர்கள், மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ்கள் செய்திருந்தவர்கள், பிள்ளைகளை டாக்டராகவும் இன்ஜினியர்களாகவும் வளர்த்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் நோக்கம் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் அல்ல மக்களே, மர்மையினுடைய வெற்றி அல்ல மக்களே. ஹக்கீம் இப்னு ஹிசாமுக்கு, நபியே, நான் என்னுடைய சகோதரர்களோடு போட்டி போட வேண்டும், அது மக்காவினுடைய என்னுடைய அலுவலகமான தாருன் நதுவாவை விற்றாலும், அது லட்சக்கணக்கான திருகங்களுக்கு விலை போனாலும், எனக்கு என்னுடைய சகோதரர்களோடு போட்டி போட வேண்டும். என்ன போட்டி தெரியுமா? அவர்கள் சுவர்க்கத்திற்கு முந்தி செல்வதா, அல்லது நான் சுவர்க்கத்திற்கு முந்தி செல்வதா? நான் இதனால் வரையிலும் இந்த மார்க்கத்திற்கு எதிராக செய்த காரியங்கள், எல்லா காரியங்களும் துணை தெரியப்பட வேண்டும் என்று சொன்னால், எல்லா காரியங்களுக்கும் நான் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால், என்னால் முடிந்த அளவிற்கு, அது ஒரு நாள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும், ஒரு வாரமோ ஒரு ஆண்டோ வாழ்ந்தாலும், என்னால் முடிந்த அளவிற்கு அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, எனக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா செல்வங்களையும் இந்த சமூகத்திற்கு வாரி வாரி கொடுத்து, இந்த மார்க்கம் மற்றவர்களுக்கு சொல்லப்படுவதற்காக வேண்டி வாரி கொடுத்து, என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களோடு போட்டி போட்டு நான் நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்று ஹக்கீம் இப்னு ஹிசாம், அபூ தர்தா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் எல்லாம் போட்டி போட்டு, அந்த போட்டியிலிருந்து முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு விலை திசை மாறிக்கொண்டு, எல்லாரும் வீடு கட்டு, எல்லாரும் காரு வாங்குவதிலும், எல்லாரும் இடம் வாங்கி போடுவதிலும், எல்லாரும் கோல்டில் இன்வெஸ்ட்மென்ட் செய்கின்ற காரியங்களிலும் போட்டி போடுகின்ற காரணத்தினால், சொந்த மக்கள் போலும் வாப்பாவை கவனிக்க முடியாத, சொந்த மக்கள் போலும் உம்மாவை கவனிக்க முடியாத, இன்றைக்கு பார்க்கிறோம் பொருளாதாரம் வந்துவிட்ட எத்தனையோ பேர்களுடைய பெற்றவர்கள், ஆலிம்சா, என்னுடைய மகன் என்னுடைய வீட்டில் சரியாக எனக்கு உணவு தருவதில்லை, ஆனால் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய ஹாஜியார், சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து பெற்றவன், ஆனால் சொந்த தாயை கவனிப்பதற்கு இந்த கோடீஸ்வரனுக்கு நேரம் இல்லை சகோதரர்களே, இந்த கோடீஸ்வரனுக்கு டைம் இல்லை சகோதரா. எனவே ஒரு காலத்தில் இவனும் தூக்கி எறியப்படுகிறான், மக்களை கவனிப்பதற்கு, மக்களை குர்ஆன் ஓதி சொல்லிக் கொடுப்பதற்கு, மக்களை இஸ்லாமிய பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு, அது சம்மர் கிளாஸினுடைய நேரமாக இருந்தாலும், பள்ளி
பள்ளிக்கூடங்களுக்கு செல்லாத இந்த சம்மர் வெகேஷனில் கூட இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாப்பாவினுடைய மகத்துவம் என்ன, உம்மாவினுடைய மகத்துவம் என்ன, உறவுக்காரர்களுடைய மகத்துவம் என்ன, இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவம் என்ன என்று கூட சொல்லிக் கொடுப்பதற்கு நேரம் இல்லாமல் கோடிக்கணக்கான ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிப்பதற்கு இந்த முஸ்லிம் சமூகம் போட்டி போட்ட ஒரு காலத்தில் அதோ ஆசாரி பள்ளத்தினுடைய மெடிக்கல் காலேஜுகளில் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் உள்ள ஒருவர் இலவச மருத்துவம் வேண்டும் என்பதற்காக வேண்டி வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழலை காட்சியை நீங்கள் அனுதினமும் காலையில் பார்க்க முடியும். நாகர்கோவிலுடைய மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு காலத்தில் எல்லோரையும் விட மிகப்பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியானவர்கள், ஆனால் மக்களை மார்க்கம் தவறி வளர்த்துவிட்ட காரணத்தினால், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்துவிட்ட காரணத்தினால் எல்லா சொத்துக்களும் வீணாக்கப்பட்டு இலவச மருத்துவத்திற்காக வேண்டி பாவப்பட்டவர்களோடு வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டு விட்டது. சகோதரர்களே, நேற்றைய தினம் கூட ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்த ஒருவர் வந்தார். என்னை ஆதரிப்பதற்கு என்னுடைய மக்களோ, என்னுடைய மருமக்களோ, என்னுடைய உறவுக்காரர்களோ தயாரில்லை. வயதான ஒரு காலகட்டம், 70 வயது, வீசிங் இருக்கிறது அவருக்கு. வீட்டில் கிடந்து வீசி இழுத்து இழுத்து கிடந்து இருமி இருமி கிடந்த போது கூட யாரும் திரும்பி பார்க்கவில்லை. இவருடைய லட்சக்கணக்கான ரூபாய் தேவைப்பட்டது. கிலோ கணக்கில் இவர் தங்கம் கொடுக்கின்றபடி சந்தோஷமாக வாங்கி கொண்டவர்கள், இவர்கள் வாங்கி கொடுத்த புதிய புதிய கார்களில் வளம் வந்தவர்கள், இவருடைய சொத்துக்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டதற்கு பின்னால் சொந்த மக்கள் போலும் பராமரிப்பதற்கு வசதி இல்லாமல் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரியில் 15க்கும் மேற்பட்ட அன்னோன் பேஷண்டுகள் அங்குள்ள செவிலியர்களால் கவனிக்கப்படுகிறார்கள். எத்தனையோ பேர்கள் புழு அரித்து கிடக்கிறார்கள். அப்படிங்கிறத உங்களுடைய கண்களுக்கு முன்னால கொண்டு வர விரும்புகிறேன் சகோதரர்களே. காலம் மாறியது, தடம் மாறியது, போட்டியினுடைய சிந்தனை மாறியது. எனவே நாம் என்ன இடத்தில் நாம் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை மக்களிடத்திலேயும் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மார்க்கத்தை விட்டும் சாறை சாறையாக நம்முடைய மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கோ பேசுவதற்கோ நமக்கு நேரம் இல்லை. பிஸி. இந்த மார்க்கத்தை பற்றி யோசிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, அதை நம்முடைய குடும்பத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, பிஸி. அதனால் நாம் வயசாகி வீட்டில் நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்ற பொழுது நம்முடைய மகனும் பிஸி ஆயிடுறான் பிஸ்னஸில், நம்முடைய மருமகள் மகள் சீரியல் பார்க்கறதுல பிஸி ஆயிடுறா, ஐபிஎல் பார்க்கறதுல மகன் பிஸி ஆயிடுறான், அதனால் அவங்களும் பிஸி ஆயிடுறான். நாம் இந்த இன்னைக்கு பிஸியாக இருக்கிறோம், அவனை மதரசாவுக்கு அனுப்புறதுக்கு, மார்க்கம் சொல்லி கொடுக்கிறதுக்கு, வீட்டில் வச்சு மார்க்கத்தினுடைய விஷயங்களை அவனுக்கு போதிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை சகோதரர்களே. அதனால நமக்கு வயசானதுக்கு பின்னாலே நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. அவன் பிஸி ஆகிட்டான், நாம அனாதை ஆகிட்டோம், நாம பிஸி ஆகிறோம், அவன் இன்னைக்கு மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறான். இது மாதிரியான ஒரு போட்டி மனப்பான்மை முஸ்லிம் சமூகத்தை எங்க போயிட்டு கொண்டு போயிட்டு இருக்குது பாத்தீங்களா சகோதரர்களே. கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ ஹக்கீம் இப்னு ஹிசாமினுடைய எண்ணம் சிந்தனை எப்படி இருந்தது, இந்த மார்க்க விஷயத்தில் போட்டி போடணும். அதனால் கடைசி காலம் வரையிலும் பொருளாதாரம் அதுதான் முக்கியம் என்ற சிந்தனை அவருடைய மனதிலே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஓ சகோதரானி, சம்பாதித்த பொருளாதாரம் அது குறைவாக இருந்தாலும் பொருளாதாரம் வேண்டும் வேண்டும் என்று போட்டி போடாதே. அப்படி போட்டு போட்டால் அல்லாஹ்வினுடைய பரக்கத்து உனக்கு இருக்காது சகோதரா. மிகப்பெரிய வீடுகள் இருக்கும், நிறைய சொத்துக்கள் இருக்கும், நிறைய வியாபாரங்கள் இருக்கும், ஆனால் உன்னுடைய மனதிலே நிம்மதி இருக்காது சகோதரா. இன்றைக்கு நிம்மதிக்கு வேண்டி எத்தனையோ இமாம்களை, ஆலிம்களை, அல்லது ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களை விரும்பி செல்லக்கூடிய கோடீஸ்வரர்கள் உண்டு. கேட்டா நிம்மதி இல்லை. அல்லாஹ் சொல்றான் அதுல பரக்கத் இல்லை. பரக்கத் இல்லைன்னா எப்படி நிம்மதி இருக்கும்? தினமும் 100 ரூபாய் கிடைத்தாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருந்தா நாம தான் கோடீஸ்வரன். தினமும் 100,000 ரூபாய் கிடைக்குது, பரக்கத் இல்லைன்னா நாம பிச்சைக்காரன். ஏழைகளிடத்திலே நிம்மதி இருக்கும், ஏழைங்கிற காரணத்தினால இல்ல, அல்லாஹ் கொடுக்கிறது அப்படிங்கிறத ஓப்பாக ஏற்றுக்கொண்டால் வசதியானவர்களிடத்திலேயும் நிம்மதி இருக்கும். அல்லாஹு கொடுக்கிறது அப்படிங்கிறத ஓப்பாக ஏற்றுக்கொண்டால் நிம்மதி ரெண்டு பேருக்கும் இருக்காது, ஏழைக்கும் இருக்காது, பணக்காரனுக்கும் இருக்காது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும். நாம மட்டும்தான் சம்பாதிக்கணும். சமூகத்தில் உள்ளவன், ஜமாத்தில் உள்ளவன், ஊரில் உள்ளவன், எக்கேடு கெட்டு போனாலும் சரி, நாம் 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 நம்முடைய குடும்பம் அப்படின்னு பேராசையோடு இருப்பவர்கள்
அல்லாஹ்வினுடைய பரக்கத்து இல்லாதவர்கள் என்று குர்ஆனும் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு உபதேசம் ஹக்கீமை மாற்றியது. பின்னால் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய சொத்துக்களை தான தர்மம் செய்கிறார். அதுக்கு பின்னால் இஸ்லாம் வளர்கிறது, இஸ்லாத்திற்கு மேலும் மேலும் பொருளாதாரங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இஸ்லாமிய பொருளாதாரம் தான் சொல்றோம், இஸ்லாத்துக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்குதுன்னு சொன்னா அந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் ஒரு பங்கு என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் அதை பங்கு வைத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் தன்னிறைவு பெற்றது. அப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயும் இந்த ஹக்கீம் இப்னு ஹிசாமுக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட பங்கு அது அரசாங்க கருவூலத்தில் அப்படியே இருந்துச்சு. அபூபக்கர் சொன்னார், ஹக்கீமே உங்க பங்கு வந்து எடுத்துட்டு போங்களேன், இது எது இஸ்லாமிய பொருளாதாரம் நிர்ணயித்து கொடுத்த அந்த பங்கு அதை கூட வேண்டாங்கிறாரு. ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் செய்து கொடுத்த சத்தியம், உங்களை தவிர இனி வேற யார்கிட்டையும் போய் உதவி கேட்கவும் மாட்டேன், யாரு தந்தாலும் வாங்கவும் மாட்டேன். உமர் பின்னால வந்தாரு, அவரும் சொன்னாரு, ஹக்கீமே உங்க பங்கு இருக்கு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பைத்துல் மால பங்கு வைக்கிறதெல்லாம் நாம் நமக்கு போட்டி, இவர் சொந்த பங்குங்க, தன்னுடைய சொந்த பங்கு அது பைத்துல் மால்ல இருக்குது, நான் ரசூலுல்லாஹ்ட சத்தியம் செய்து கொடுத்துருக்கிறேன், வேண்டாங்கிறாரு. உமர் என்ன பண்றாரு, அபூபக்கர் என்ன பண்றாரு, அவன் தான் வேண்டான்ட்டான, நம்ம சாப்பிட்டுக்குவோம். இல்லை, எப்பா தயவு செஞ்சு ஓம் பொருள் எங்க வச்சிருக்காரு, அது எனக்கு சுமையா இருக்குது, வந்து எடுத்துட்டு போனாரு. உமரும் சொன்னார், ரலியல்லாஹு அன்ஹு, ஹக்கீமா உங்க பங்கை நீங்க எடுத்துட்டு போயிருங்க, அது எனக்கு பெரிய சுமையா இருக்குது. கடைசி வரைக்கும் ஹக்கீம் வரவே இல்லை, நான் ரசூலுல்லாஹ் கூட சத்தியம் செய்து கொடுத்துருக்கேன், ரசூலுல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்டையும் உதவி தேட மாட்டேன், யார் தந்தாலும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன், அது எவ்வளவு பெரிய லட்சங்கள் கோடிகள் எனக்கு கிடைத்தாலும் சரி வேண்டாம்னாரு. உமர் என்ன செஞ்சாரு தெரியுமா, மக்களை எல்லாம் கூப்பிட்டாரு, கூப்பிட்டுட்டு சொன்னாரு, இதோ ஹக்கீமினுடைய பங்கு இங்கே இருக்கிறது, நான் கூப்பிட்டு எடுத்துட்டு போக சொல்லிட்டேன், அவர் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாரு, இதுக்கு நீங்க தான் சாட்சி, நாளை அல்லாஹு மஹ்ஷரிலே உமர் என்ற ஆட்சியாளர் இடத்திலே அல்லாஹு கேட்பான், ஹக்கீமினுடைய பங்கு உன்னுடைய கருவூலத்தில் இருந்ததே, அதை நீ நியாயமாக கொடுத்திருக்க வேண்டாமா என்று உமரிடத்திலே அல்லாஹு கேட்டால், உமர் ஆயிரம் வட்டம் ஹக்கீம் இடத்திலே அழைத்து ஹக்கீம் இடத்திலே எடுத்துக்கொள்ள சொன்ன போதும் கூட அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதற்கு மக்களே நீங்கள் சாட்சி. இதுதான் இஸ்லாமிய ஆட்சி. இன்னைக்கு நாம நிர்வாகத்துக்கு எவ்வளவு போட்டி, நம்முடைய வக்குப்பு சொத்துக்கள் எங்கே எங்கெல்லாம் கிடக்குது, மக்கள் பணம் எப்படியெல்லாம் நம்முடைய ஜமாத்துகளில் வீணடிக்கப்படுகிறது. பொருளாதாரமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜமாத்தில் நிர்வாகத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும், ஒருத்தரும் வரமாட்டாங்க. சொத்துக்கள் நிறைய இருந்துருதுன்னு சொன்னால் யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிறதுல போட்டி. இன்னைக்கு ஹக்கீம் இப்னு ஹிசாமினுடைய எண்ணம் மக்களிடத்திலேயும் இல்லை, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த சிந்தனை ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களிடத்திலேயும் இல்லை. பெருவாரியாக நிறைய இடத்துல இருக்குது, அதனால் ஒட்டுமொத்தமாக இல்லை என்பதல்ல, பெருவாரியாக இல்லை. இதனால் மக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது. வக்குஃபு போர்டினுடைய சொத்துக்கள் கர்நாடகாவில் மட்டும் 2 லட்சம் கோடி. நம்ம 2G ஸ்பெக்ட்ராமை தான் பெருசாக சொல்லுவோம், 1,75,000 கோடி அப்படின்னு. அதையும் இப்போ லெஸ் பண்ணி குறைச்சிட்டாங்க, இப்போ அவ்வளவெல்லாம் வராதுன்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. ஆனால் 2 லட்சம் கோடி முஸ்லீம் சமூகத்தினுடைய சொத்துக்கள் வீட்டு தின்னப்பட்டிருக்கிறது, விற்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் 75,000 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான வக்குஃபு சொத்துக்கள் வீணாக போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா பள்ளிவாசலில் யாசகம் எடுத்துட்டு இருக்கிற நீ இன்னைக்கும் தெரு தூத்துட்டு இருக்கிற, சச்சார் கமிஷன் மிஸ்ரா கமிஷனுடைய ரிப்போர்ட்டில் இந்த சமூகம் ஆதிவாசிகளை விட பின்தங்கி இருக்கிறதே, மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் மதிப்புள்ள ஒரு சமூகம் ஏன் சகோதரர்களை பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது, இந்த சமூகத்தை நிர்வகிப்பவர்கள் சரியில்லை. உமர் மாதிரியான நிர்வாகம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாதிரியான நிர்வாகம், ஹக்கீம் இப்னு ஹிசாம் போன்றவர்களுடைய சிந்தனை இந்த நிர்வாக பெருமக்களிடத்திலே வந்தால் இந்தியாவிலேயே மிக முன்னேறிய சமூகம் நாம. நமக்கு நிறைய சொத்து இருக்குது, ஆனால் அது நமக்கும் தெரியலை, அது நம்முடைய நிர்வாகம் அதை தெரியப்படுத்தாமலேயே வைத்திருக்கிறது. தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் மக்களுக்கு போயிடும், தெரியாத வரைக்கும் நாம சாப்பிடலாம்.
இது மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு சமூகத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம உணர வேண்டும் சகோதரர்களே. அப்ப ஹகீப் இப்னு ஹிசாம் இஸ்லாத்துக்கு வந்தாரு. வந்ததுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை திறம் இவ்வளவு சிறப்பாக இருந்ததற்கு காரணம் அவர் நிர்பந்தப்படுத்தப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு பாதுகாப்புன உடனே அவர் மனம் குளிர்ந்து போனார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற சரித்திரத்தை நாம கொஞ்சம் மனசுல வச்சுக்கிடணும். அப்ப நேற்றைய தினம் இஸ்லாத்திற்கு வந்தவர் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு உபதேசத்தின் மூலம் தன்னுடைய வாழ்க்கையையவே மாற்றி போட்டிருக்கிறாரு. ஒரு உபதேசம் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய செல்வந்தனுடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டிருக்கிறது என்று சொன்னால், 20 வயசு 30 வயசு 40 வயசு 50 வயசு வரைக்கும் எத்தனை ஜும்மாவில் நாம் அட்டன் பண்ணுறோம், எத்தனை பயான்கள் நாம் கேட்குறோம், எத்தனை சேனல்களில் ப்ரோக்ராம் பார்க்குறோம், நம்ம மனசு மட்டும் ஏன் மாறவே மாட்டேங்குது சகோதரர்களே? நம்முடைய வாழ்க்கையை ஏன் புரட்டி போடவே மாட்டேங்குது? எந்த குரானும் எந்த ஹதீஸும் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுறதே இல்லையே. அப்படின்னா நாம் ஹக்கீம் இப்னு ஹிசாமை விட குறைஷிகளை விட மட்டமானவர்களா? மிகப்பெரிய முரடர்களான அவர்களை விட நம்முடைய உள்ளம் கடினமாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நாம் சிந்திக்கணும். எனவே குரான் ஹதீஸை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக இருக்கணும். சும்மா ஆர்கியூமெண்ட் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, விவாதங்கள் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறோமே தவிர நாம் அதை கொண்டு வர்றதில்லை. நமக்கு தேவையான விஷயங்களை குரான் ஹதீஸை வச்சு சாதகமாக்கிக்கிறது, பாதகமான விஷயங்களை நாம் ஆர்கியூ பண்ணுறதே இல்லை, அதை கொண்டு வர்றதும் இல்லை. இந்த சூழ்நிலை மாறினால் சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்றே அத்தீனு அன்னசீஹா, இந்த மார்க்கமே உபதேசம்தான். ஒரு இளைஞனிடத்திலே, ஒரு சிறுவனிடத்திலே, ஒரு பெண்ணிடத்திலே, ஒரு குழு குடும்ப தலைவனிடத்திலே இஸ்லாம் இருந்தது என்று சொன்னால் அந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக மாறும். ஒரு மனிதன் தான் மற்றவர்களுக்கு உபதேசம். நாம் பார்க்கும் பார்வை, நாம் பேசும் பேச்சுக்கள், நம்முடைய செயல்முறைகள், நம்முடைய பிஹேவியர்ஸ், இதுதான் மற்றவர்களுக்கு உபதேசம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால நம்முடைய நடைமுறை பாவனைகளுக்கு கூட இஸ்லாமிய அடிப்படையில் இருந்தால் அது மற்றவர்களுக்கு உபதேசம். அப்படின்னா இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருமே முஸ்லீமாக இருக்கிறோம். ஏன்னா 100,000 முஸ்லீம்கள் இருக்கிறோம். இந்த 100,000 முஸ்லீம்களை பார்த்து ஒரு 10,000,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? ஆனால் இஸ்லாத்தை விட்டு தான் போயிட்டு இருக்கிறான். நம்ம பிஹேவியரிங்க, நம்ம நடைமுறையை பார்த்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தின் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள். அப்படின்னா நாம நம்மளை மாத்திக்கிடணும் சகோதரர்களே. அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய நல்ல பக்குவமுள்ள மூமின்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.